ஜெர்மனியில் ஏற்பட்ட வெள்ளத்தை அடுத்து அச்சுறுத்தும் மற்றொரு ஆபத்து. தெற்கு ஜெர்மனியில் இந்த மாதத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் காரணமாக கொசு முட்டைகள் குஞ்சு பொறிப்பதற்கான முக்கிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளது. பேடன் வூட்டம்பர்க் மற்றும் பவேரியாவில் ஏற்பட்ட வெள்ளம் கான்ஸ்டன்ஸ் ஏரியை சுற்றி கொசுக்கள் முட்டையிடுவதற்கும் முட்டைகள் குஞ்சு பொறிப்பதற்கும் வளமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இது மக்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்த காரணமாகியுள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. ரடோல்ஃப் செல் பகுதியில் கொசு தொல்லையாக மாறியுள்ளது என சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்தார். வெள்ள கொசுக்கள் ஈரமான நிலத்தில் முட்டையிட விரும்புகின்றன. அங்கு முட்டைகள் பல ஆண்டுகள் உயிர் வாழும். அப்பகுதியில் மீண்டும் ஒருமுறை வெள்ளம் வந்தால் அந்த முட்டை கடிக்கும், கொசுவாக உருவாகிறது. இதனால்தான் பெரிய அளவிலான வெள்ளம் முட்டை குஞ்சு பொறிக்க வழிவகுக்கும். பிரபலமான விடுமுறை இடங்களில் இருப்பவர்கள் அல்லது வருபவர்கள் தளர்வான மற்றும் நீண்ட ஆடைகளை அணியுமாறு அறிவுறுத்தினர். ஜெர்மனியின் இயற்கை மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு ஒன்றியத்தின் கருத்துப்படி கொசுக்களின் எண்ணிக்கை மற்ற வனவிலங்குகளுக்கு சாதகமானதாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஜெர்மனியில் சுமார் 50 வகையான கொசுக்கள் இருப்பதாக கருதப்படுகிறது.